Hi guys, assalamu alaikum. நீங்க எனக்கு இந்த வீடியோல ஒரு சின்ன இஃப்தார் ப்ரிபரேஷன் vlog தான் பார்க்க போறீங்க. கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ நீங்க இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் டே 5 ஓட இஃப்தார் மெனு தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் சமோசா செய்யலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு 3 o'clock வந்து சமோசா ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து சமோசாக்கு வந்து ஸ்டஃபிங் செய்யணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து நான் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் பார்த்திங்கன்னா சாப்பர் யூஸ் பண்ணி சாப் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கையில் கூட சாப் பண்ணிக்கலாம். பட் வந்து நல்லா கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டினா நல்லாயிருக்கும். ஸோ ஆனியன் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கேரட் வந்து கட் பண்ணோம். கேரட்டும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் வந்து சாப் பண்ணோம். ஸோ நான் கேரட்டும் பார்த்திங்கன்னா சாப்பர் யூஸ் பண்ணி தான் வந்து சாப் பண்ண போகிறேன். ஸோ கையில் வெட்டணுன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். சாப்பரில் வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் சமோசா தானே செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சிக்கன் வந்து நான் போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இந்த சாப்பரில் போட்டே வந்து சாப் பண்ணிடுறேன். சிக்கனை வந்து அரைச்சிடாமல் குட்டி குட்டியாக சாப் பண்ணால் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சிக்கனும் வந்து சாப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டஃபிங் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து நிறைய ஆட் பண்ணிக்காமல் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சமோசாவில் வந்து எண்ணெயாக இருக்கும். சமோசாவும் ஆல்ரெடி டீப் ஃப்ரை பண்ணுறதுனால ரெண்டுமே ஆயிலாக இருந்தால் நெஞ்சு கறிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் பார்த்தே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் கேரட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே டைம்லேயும் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக வந்து கிண்டி கொடுத்துருங்க. ஸோ நல்லா கிண்டி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக வந்து கிண்டி கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பட்டாணி ஆட் பண்ணுறேன். பட்டாணி வந்து நீங்கள் அவிச்சிட்டு கூட வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா வந்து அவிக்காமல் டைரெக்டாக தான் வந்து ஆட் பண்ணுறேன். பட் வந்து இப்படி வந்து ஆட் பண்ணால் கொஞ்சம் குக்காக வந்து டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் அவிச்சிட்டு ஆட் பண்ணிங்கன்னா வந்து அது ஆல்ரெடி குக்காகிருக்கும். இது குக்காகணும்னு வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ பட்டாணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக வந்து கிண்டி விட்டுருங்க. பட்டாணி போட்டுட்டு நல்லா ஃபைனாக வந்து கிண்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாப் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணுறேன். சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக வந்து கிண்டி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 teaspoon அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக வந்து கிண்டி விட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1 teaspoon அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நார்மல் டேஸில் சமோசா ஸ்டஃபிங் செய்யும் போது நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவேன். இந்த டைம் ஆட் பண்ணல. நோம்புனால வந்து ரொம்ப காரம் எடுத்துக்கக்கூடாதுன்னு நான் வந்து ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரகத்தூள் வந்து ஒரு 1 teaspoon அளவுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக வந்து கிண்டி விட்டுருங்க. அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு 2 to 3 teaspoon அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இது தான் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக வந்து கிண்டி விட்டுருங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி வந்து நல்லா ஃபைனாக வந்து பரட்டி விட்டுருங்க. அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா இந்த பட்டாணி கொஞ்சம் வேகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா மூடி போட்டு வச்சுருங்க. மீதி உள்ள ஐட்டம்லாம் வந்து டக்குன்னு வந்து வெந்துடும். சிக்கன்லாம் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கனால சீக்கிரமாக வெந்துடும். ஸோ பட்டாணி வேகிற வரைக்கும் மூடி போட்டு வைங்க.
ஸோ சமோசா பார்த்திங்கன்னா நான் இந்த லீஃப் யூஸ் பண்ணி தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ நான் இது வந்து பிக் பாஸ்கெட்லேருந்து வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ். டெலிவரி சார்ஜும் இருக்கும், நீங்கள் ஆப்பில் போய் பார்த்தா தெரியும். பட் இதில் எம்ஆர்பி வந்து 90 ருபீஸ் போட்டிருக்காங்க. இந்த லீஃப் வந்து 50 ஷீட் வந்து இருக்கும் இந்த பேக்கில். ஸோ லீஃப் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா குவிக்காக வந்து வேலை முடிஞ்சிடும். அண்ட் லீஃபோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பட்டாணி வந்து வெந்து நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா ஃபைனாக வந்து கிண்டி விட்டுருங்க. ஸோ சொல்ல மறந்துட்டேன், மூடி போடும் போது லோ ஃப்ளேமில் வச்சே வந்து மூடி போடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டுறாதீங்க, கீழே வந்து பிடிச்சிரும் அண்ட் ஓவர் குக் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் நம்ம சமோசாக்கான ஸ்டஃபிங் வந்து ரெடி. ஸோ ஓரளவுக்கு வந்து ஸ்டஃபிங் வந்து ஆறினதுக்கப்புறம் நம்ம சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து சமோசாவை வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். மைதா யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. இந்த லீஃப்க்கு வந்து இந்த தண்ணியிலேயே வந்து ஸ்டிக் ஆகிடும். ஸோ இந்த லீஃப் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து ஃப்ரீசரில் தான் வந்து வச்சுருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா அதை வந்து நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி இன்னொரு கவர் போட்டு ரேப் பண்ணி தான் வைக்கணும். இல்லைனா எல்லா லீஃப்மே வந்து வேஸ்ட் ஆகிடும், ஒரு மாதிரி ட்ரை ஆகி உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இது எப்போவுமே வந்து ஃப்ரீசரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஸ்டஃபிங் வச்சு நம்ம சமோசா மடிக்கிற மாதிரி மடித்து வச்சிடலாம். ஸோ ஸ்டஃபிங்கை பார்த்திங்கன்னா ஓவர் ஃபில்லிங்கும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக தான் உள்ளே வந்து ஸ்டஃபிங் வைக்கணும். நிறைய ஸ்டஃபிங் வச்சாலும் வந்து தெகட்ட ஆரம்பிச்சிரும். ஸோ வந்து அந்த 3 கார்னர்ஸ்லேயும் வந்து ஓட்டை இல்லாமல் மடிச்சிங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து அந்த ஓட்டை வழியாக உள்ளே எண்ணெய் போய் சமோசா வந்து ஓவர் ஆயிலியாக இருக்கும். பாருங்கள், நான் தண்ணி வச்சு தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன், நல்லா வந்து ஸ்டிக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து எத்தனை சமோசா வருதோ நான் வந்து அது வரைக்கும் வந்து மடித்து வச்சுட்டேன் சமோசா. நான் பண்ண ஸ்டஃபிங்க்கு பார்த்தா ஒரு 45 சமோசாஸ் கிட்ட வந்தது. அந்த 45மே பார்த்திங்கன்னா 1 டேயில் வந்து செய்ய போகிறது கிடையாது. ஸோ வந்து 1 டேக்கு வந்து தேவையானது எடுத்து மீதி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீசர்லேயே வச்சுருந்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது, செய்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 hour முன்னாடி வந்து வெளியே எடுத்து வச்சிடணும். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு 1 week கிட்ட வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சமோசா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரையிங் ப்ராசஸ் தான் இருக்குது, அது லாஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன். ஸோ சமோசா பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஜூஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் பாதாம் ஜூஸ் தான் போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாதாமை மிக்சியில் வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பாதாம் வேணுமோ போட்டுவிட்டு அதை வந்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிடணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மில்க் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைகர் பிராண்டோட பாதாம் மிக்ஸ் எசன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிராண்டோட எசன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா ஃபைனாக வந்து அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ வந்து மிக்சியிலேருந்து ஜூஸை வந்து வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன், நோன்பு திறக்கும் போது தான் எடுத்து வெளியே வைப்பேன். ஸோ பாதாம் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பருப்பு வடை செஞ்சேன், அதோட ரெசிபி தான் இப்போ வந்து பார்க்க போகிறீங்க. ஒரு 3 காஞ்ச மிளகா, அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து சீரகம், இன்னொரு டீஸ்பூன் வந்து
சோம்பு ஒரு 7-8 பல்லு வந்து பூண்டு வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமேட்டு வந்து கொத்தமல்லியும் சாப் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கிறேன். ஸோ வந்து பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3 hours வந்து ஊறினா போதும். ஸோ ஆல்ரெடி மிக்சியில் வச்சுருந்த ஐட்டமாக பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவுக்கு மீடியமாக வந்து கொஞ்சம் திரித்து எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ ஊற வச்சுருக்க உளுந்தை பார்த்திங்கன்னா இதில் வந்து போட்டு கொஞ்சம் ரொம்ப அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக சரசரன்னு வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கணும், அப்போ தான் வந்து வடை கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இதில் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சாப் பண்ணி வச்சுருக்க கருவேப்பில, கொத்தமல்லி, மிளகா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக வந்து பிசைஞ்சு விட்டுருங்க. ஸோ மாவு ரெடி ஆனோடனே பார்த்திங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து உருண்டை போட்டு வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து தட்டி போடுறதுக்கு வந்து எண்ணெயில் ஈஸியாக இருக்கும்னு ஃபஸ்ட்டே உருண்டை போட்டு வச்சுக்கிட்டேன் கொஞ்சம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து சமோசா தான் பொரித்தேன். ஒரே எண்ணெயிலே வடை சமோசா எல்லாம் வந்து பொரித்து எடுத்துடலான்னு வந்து ஃபஸ்ட்டு சமோசாவுக்கு பொரிக்கிறதுக்கு வந்து ஒரு கடையில் வந்து எண்ணெய் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். அது வந்து ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து சமோசா எல்லாத்தையும் வந்து போட்டுட்டேன் அதில். ஸோ சமோசா எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ லீஃப் ஓவர் குக் ஆனால் வந்து கரிஞ்சிடும். ஸோ வந்து லோ ஃப்ளேமில் வச்சே வந்து பொரிச்சிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளேட்டில் வந்து டிஷ்யூ போட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ டிஷ்யூ போட்டு வச்சா எண்ணெய் ஏதாவது இருந்தால் வந்து டிஷ்யூ வந்து உறிஞ்சிரும். ஸோ அதனால் வந்து பிளேட்டில் டிஷ்யூ போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ சமோசா வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு மாதிரி லைட் ப்ரௌனிஷாக வரும் போதே வந்து நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே குக்காக விட்டால் பார்த்திங்கன்னா வந்து கரிஞ்சிடும் சமோசா. ஸோ இதுதான் வந்து கரெக்டான லெவல் சமோசாவை எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம சிக்கன் சமோசா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம டேஸ்டியான சிக்கன் சமோசா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் வந்து லீஃப் வந்து வாங்கி இந்த மாதிரி ஸ்டஃபிங் வந்து பண்ணி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லா வரும். வெளியே வாங்குறதோட நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இப்படி வீட்டில் சமோசா செய்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வைஸ்லேயும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சமோசா ஒர்க் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பருப்பு வடை வந்து அதே எண்ணெயிலே வந்து பொரித்து எடுத்துட்டேன். ஸோ ஆல்ரெடி வந்து ரவுண்ட் பண்ணி வச்சனால தட்டி தட்டி போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ உள்ளே நல்லா குக் ஆகிட்டு மேலே வந்து ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக ஆகி கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம பருப்பு வடையும் வந்து எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா பருப்பு வடையும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ பருப்பு வடை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். ஸோ இஃப்தாருக்கான எல்லா மெனுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத் வந்து போட்டிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடல் பாசி. இதோட ரெசிபி இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெசிபி எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் டே 5 இஃப்தார் மெனு தான். ஸோ நான் செஞ்ச எல்லா ரெசிபியும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். டேஸ்ட் வைஸ்லேயும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ அண்ட் நான் செஞ்ச ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாபாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.